அது டிசம்பர் மாதம் 2008 கர்நாடகா. கர்நாடகாவில் இருக்கும் ஒரு லாஜில் ஒரு பெண்மணி ஒரு ரூமை புக் பண்ணுறாங்க. அந்த புக் பண்ண பெண்மணியின் நடவடிக்கை மீது அந்த லாஜில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. இதனால் அந்த பெண் அந்த ரூமை விட்டு போனதுக்கப்புறம் அந்த ரூமை செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த ஒரு பெண் அந்த லாஜை விட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறம் அந்த ரூமை செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருக்க டூப்ளிகேட் சாவி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே வேறு ஒரு பூட்டு போட்டு பூட்டப்பட்டிருக்கிறது. இதனால் மேலும் சந்தேகம் அடைகிறாங்க அந்த ஹோட்டல் ஊழியர்கள். இதனால் அந்த ரூமோட சன்னல்களை திறந்து பார்க்குறாங்க. அப்படி திறந்து பார்க்கும்போது ஒரு பெண் உறங்கி கொண்டிருக்கும் நிலையில் படுத்துட்டு இருக்காங்க. கூப்பிட்டு பார்க்குறாங்க, எந்தவித அசைவும் கிடையாது. இதனால் மேலும் சந்தேகம் அடைந்த ஊழியர்கள் போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. போலீஸ் அந்த ஒரு இடத்துக்கு வராங்க. அப்படி அங்கே வந்த போலீஸ் அந்த ரூமோட கதவுகளை தட்டுறாங்க. சப்தம் போட்டு கூப்பிட்டும் பார்க்குறாங்க. ஆனால் எந்தவித அசைவும் அந்த பெண்ணிடமிருந்து வரலை. இதனால் அந்த ஒரு பூட்டை உடச்சி கதவை திறந்து உள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த பெண் இறந்த நிலையில் கிடக்கிறாங்க. உடனடியாக அந்த பெண்ணோட உடலை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க போலீஸ். அதே மாதிரி இந்த இறந்த பெண் காணாமல் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அருகில் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாத்துலேயும் விசாரித்து பார்க்குறாங்க. அப்படி விசாரித்து பார்க்கும்போது தான் தெரியுது இந்த பெண்ணினுடைய பெயர் நாகலட்சுமி என்பது. இந்த பெண் காணாமல் போய் 7 நாட்கள் ஆகுது அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் தெரிய வருகிறது. அது மட்டும் இல்லாமல் நாகலட்சுமி காணாமல் போன சமயத்தில் அதிகமான நகைகள் போட்டு தான் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு இன்னொரு விஷயமும் தெரிய வருகிறது. ஆனால் அந்த ரூமில் அந்த நகைகள் காணப்படவில்லை. இதனால் போலீஸ்க்கு இந்த ரூமில் தங்கியிருந்த அந்த பெண் தான் இதற்கான காரணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வலிக்கிறது. அதே சமயத்தில் அந்த லாட்ஜில் இருந்து போன பெண் திரும்பி வரா. திரும்பி வந்த சமயத்தில் அந்த லாட்ஜுக்கு முன்னாடி போலீஸ் நிற்கிறத பார்த்து கொஞ்சம் சுதாரித்து அந்த பெண் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். இதன் பிறகு அந்த இறந்த பெண் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளிவருகிறது. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இந்த பெண் இயற்கையான முறையில் தான் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வருது. இதை பார்த்த போலீஸ் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாகிறாங்க, மிகவும் குழம்பி போகிறார்கள். இப்படியே சில நாட்கள் நகர்கிறது. இந்த கேஸை பற்றின வேறு எந்த க்ளூவும் கிடைக்காம இருக்கு. ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெண் சந்தேகத்துக்கு இடமாக சுற்றிட்டு இருக்கிறத பார்த்த போலீஸ் விசாரணைக்காக அழைத்து போகிறாங்க. விசாரணைக்காக அழைத்து போன அந்த ஒரு பெண் தான் அன்னைக்கு லாட்ஜிலிருந்து எஸ்கேப் பண்ண அந்த ஒரு பெண். அப்போது அந்த பெண்கிட்ட உன் பேர் என்ன, அன்னைக்கு இந்த நாகலட்சுமியை கொண்டது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் ஆமாம் அப்படிங்கிற ஒரு பதிலும் வருகிறது. அது கூட சேர்ந்து மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த ஒரு பெண் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட இதற்கு முன்னாடி 5 கொலைகளை நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயம்தான். அந்த பெண் தன்னுடைய பெயரை மல்லிகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது தான் இந்தியாவின் முதல் பெண் சீரியல் கில்லர் வெளி உலகிற்கு தெரிய வராங்க. யார் இந்த மல்லிகா, எதற்காக இந்த கொலைகள் எல்லாம் பண்ணான். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இது கொலைன்னு வரக்கு பதிலாக இயற்கை மரணம்னு வர காரணம் என்ன, இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். அனைவருக்கும் தமிழோலையும் வணக்கங்கள். மல்லிகா கர்நாடகாவில் மைசூருக்கு அருகே உள்ள மாண்டியா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் தான் பிறக்கிறா. இவளுடைய உண்மையான பெயர் கேடி கெம்பம்மா. இவள் ரமேஷ் அப்படிங்கிற ஒரு டெய்லரை தான் கல்யாணம் பண்ணுறா. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவளுக்கு 3 குழந்தைகள் பிறக்கிறாங்க. இவங்களோட வாழ்க்கை மிகவும் கஷ்டப்படும் ஒரு வாழ்க்கை தான். ஆனால் கெம்பம்மாவிற்கு மிகவும் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஆனால் ரமேஷ் ஒரு டெய்லர், அதனால் இவங்க ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கிற அளவுக்கான ஒரு வருமானம் கிடையாது. இதனால் சில வேலைகள் எல்லாத்தையும் செய்கிறான் கெம்பம்மா. அந்த டைமில் அந்த ஏரியாவில் இருக்கும் மக்கள் அனைவரிடமே கொஞ்சம் சகஜமாக பேசி பழகுவான். இதனால் ஒரு சிட்ஃபண்டை ஆரம்பிக்கிறான். இவ ரொம்ப நெருங்கி பழகியிருக்கா, அதனாலையும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையும் நிறைய நபர்கள் இவரிடம் சிட்ஃபண்டில் சேர்றாங்க. ஒரு பணம் வந்ததுக்கப்புறம் அந்த பணத்தை தூக்கிட்டு கெம்பம்மா அங்கிருந்து ஓடி போயிடுறான் அவங்களோட கணவன் குழந்தைங்களை விட்டுட்டு. இதை தெரிந்த ஊர் மக்கள் ரமேஷ்ட வந்து கேட்குறாங்க, சண்டை போடுறாங்க, பணத்தை திருப்பி கேட்குறாங்க. ஆனால் அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு அந்தளவுக்கு பணம் கிடையாது.
இதனால அவர் பண்ணாத தப்புக்காக குழந்தைகளை அழைத்து கொண்டு வேறொரு ஊருக்கு போய் செட்டில் ஆகுறாங்க ரமேஷ் அவர்கள். தப்பியோடைய கெம்பம்மா தன்னோட தோற்றத்தை மாத்திட்டு வேறு வேறு இடத்துக்கு போய் பல்வேறு வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். அது வீட்டு வேலை இல்லைன்னா நகைப்பட்டறையில சேர்ந்து அங்க வேலை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். இதன் பிறகு இது எதுவுமே தனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறான். அப்படி பிளான் பண்ணதுக்கு அப்புறம் இவ போறது தான் பெங்களூரு. அப்படி பெங்களூரு போனதுக்கு அப்புறம் ஒரு கோயிலில் போய் அங்கிருக்கும் அர்ச்சகரிடம் நல்லா பேசி பழக ஸ்டார்ட் பண்ணுறான். ஆல்ரெடி மேலே சொன்ன மாதிரியே தான் அனைவரிடமும் நன்றாக பழகும் குணம் கொண்டவள். இதனால் எல்லாரிடமும் ஈஸியாக அட்டாச் ஆகிடுவா. அப்படி அர்ச்சகரிடமும் அட்டாச் ஆகிறான். அது மட்டும் இல்லாமல் கெம்பம்மா நான் ரொம்ப வசதியான இடத்தை சேர்ந்த ஒரு பெண். என்னிடம் நிறைய சொத்துக்களும் இருக்குது, நிறைய நகைகளும் இருக்குது. அது எதுவுமே வேண்டான்னு இப்போது கடவுளே கதி அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன். அப்படி சூஸ் பண்ண கோயில் தான் இது. நான் இந்த கோயிலுக்கு கோபுரம் கட்டித்தரேன், அம்மனுக்கு நிறைய நகைகள் எல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருக்கும் அர்ச்சகரிடம் மேலும் ஆசை வார்த்தைகளை கூறி இன்னும் நெருக்கமாக பழக ஆரம்பிக்கிறான். நான் இந்த மாதிரி பல ஹெல்ப்புகளை பண்ணுறேன், ஆனால் எனக்கு அதற்கு பதிலாக இன்னொரு ஹெல்ப் தேவைப்படுது. இங்கிருக்கும் தேவஸ்தான ரூமில் எனக்கு தங்க அனுமதி தரணும்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த அர்ச்சகர் இந்த கோயிலுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்தால் போதும்னு சொல்லிட்டு இவ கூறிய ஆசி வார்த்தைகளை நம்பி தேவஸ்தான இடத்துல தங்கவும் அனுமதி தர்றாங்க. இதன் பிறகு சில மாதங்கள் இந்த கோயிலில் தங்கியிருக்கிறார். தங்கியிருக்கும் காரணம் அங்கு வரும் பெண்களை நோட்டம் விடுவதற்காக. இந்த பெண் அனைவரிடமும் நன்றாக பழகும் சுபாவம் கொண்டவள். அதனால் அங்கே வரும் பெண்கள் எல்லாத்துக்கிட்டையும் நன்றாக பேசி பழகிறா. முக்கியமாக துக்கமாக தனியாக வரும் பெண்களிடம் சகஜமாக பேசி பழக ஆரம்பிக்கிறான். பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறான் கெம்பம்மா. அப்படி கேட்குறத மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி பரிகாரம் பண்ணிங்கன்னா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த பரிகாரங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான். இப்படி தான் இவளோட கொலைகளுக்கான திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறான் கெம்பம்மா. இப்படி நம்பி முதலாவதாக வந்த நபரின் பெயர் தான் மம்தா ராஜன். கிட்டத்தட்ட 30 வயதாகும் ஒரு பெண்மணி. இவங்க கெம்பம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு சொத்துக்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, நகைகள் அதிகமாக இருக்குது, ஆனால் மன நிம்மதி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டும், என்னுடைய கணவர் மிகவும் குடிக்கும் நபராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க. இதை கேட்டு கெம்பம்மா இதற்கு ஒரு பரிகாரம் பண்ணால் சரியாயிரும்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் இருக்குது, அந்த நாள் அன்னைக்கு சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாமல் நகைகள் அனைத்துமே போட்டுடுவாங்க, நம்ம ஒரு பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி கெம்பம்மா நினச்ச ஒரு நாள் வருது. அந்த மம்தாட்டையும் சொல்கிறாங்க, வீட்டில் யாருக்குமே தெரியாமல் நகைகளை போட்டு நாளைக்கு கோவிலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட மம்தா அவங்க சொன்ன நாள் அன்னைக்கு நகைகள் எல்லாத்தையும் போட்டுட்டு கோவிலுக்கு வராங்க. அந்த டைமில் கெம்பம்மா மம்தாவுக்கு ஒரு தீர்த்தத்தையும் கொடுக்குறாங்க. அந்த தீர்த்தத்தை குடித்ததுக்கப்புறம் நீங்கள் உடனடியாக தெப்பக்குளத்தில் போய் குளிச்சுட்டு வந்துடுங்க, குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் தெப்பக்குளத்தில் குளிக்கும்போது உங்கள் நகைகள் எல்லாம் கண்டுரும், அதனால இங்கே கழட்டி வச்சுருங்க, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மம்தா அதையும் நம்பி நகைகள் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு போகிறான். போறவ தெப்ப குளத்தில் மூழ்கி இறந்து போகிறாள். அந்த மம்தா இறந்த அதே சமயத்தில் தன்னிடம் கொடுத்த நகைகள் எல்லாத்தையும் இங்கிருந்து எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து அந்த நகைகளை அங்கே சேஃப்டி பண்ணிட்டு வர்றா. ஊரில் இருக்கும் அனைத்து மக்களும் மம்தா தெப்ப குளத்தில் கால் தவறி விழுந்து நீரில் மூழ்கி இறந்துட்டா அப்படின்னு தான் பரவலாக பேசப்பட்டிருந்தது. இதனால் எந்தவித சந்தேகமும் போலீஸ்க்கு ஏற்படாததுனால உடலை உறவினர்களிடம் கொடுத்துட்றாங்க. இதனால் கெம்பம்மா இந்த நகைகள் எடுத்துகிட்டு வேறொரு ஊருக்கு போகிறான். அப்படி ஊருக்கு போனதுக்கப்புறம் ஒரு ஒரு கடையில் போய் அந்த நகைகள் எல்லாத்தையும் சேல் பண்ணுற ஆரம்பிக்கிறான். சேல் பண்ணி வந்த அமௌண்ட்டை வச்சு அவன் நினச்ச ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ ஸ்டார்ட் பண்ணுறான். இப்படி பணம் சுலபமாக வருவதை பார்த்த கெம்பம்மா நம்ம இதையே ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பிளான் போல ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ வேறொரு ஊருக்கு வேறொரு கோயிலை நோக்கி பயணத்தை மேற்கொள்கிறான். அங்கேயும் இதற்கு முன்னாடி என்ன பண்ணாலோ அதே விஷயத்தை இங்கே ஃபாலோ பண்ணுறான். ஃபாலோ பண்ணி 3 பெண்களை கொலையும் செய்கிறாள். இப்படி கொலை செய்த நபரோட நகைகள் எல்லாத்தையும் விற்று பணத்தை பெற்றுக்கொண்டு தன்னோட சொந்த ஊருக்கு போகிறான். தன்னோட சொந்த ஊரில் இருக்கும் ஒரு உறவினரிடம் கொடுத்தும் வைக்கிறாள். இவளுடைய ப்ளஸ் இவள் செய்யும் கொலைகள் அனைத்துமே இயற்கையான முறையில் இருந்ததாக கருதப்படும் அளவுக்கு கொலைகளை செய்கிறான். இவன் இப்படி அடிக்கடி சொந்த ஊருக்கு போகும்போது ஒரு டைம் போலீஸ்கிட்ட மாட்டுறான். அதாவது அந்த சிட் ஃபண்டில் ஏமாத்தின அந்த ஒரு கேஸுக்காக போலீஸ்கிட்ட மாட்டுறான். போலீஸ்கிட்ட மாட்டினதுக்கப்புறம்
சில மாதங்கள் ஜெயிலில் தன்னோட வாழ்க்கையை கழிக்கிறான். இதன் பிறகு வெளிவரா வெளிவந்து மீண்டும் தன்னோட கொலைகளை ஸ்டார்ட் பண்ணுறான் கெம்பம்மா. இப்போது வேறொரு ஊருக்கு போய் லாஞ்சில் ரூம் எடுத்து தங்கி தன்னோட இதற்கு முன்னாடி இருந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த டைம் இவள் போன ஊரில் இருக்கும் கோயிலில் எந்த வித தெப்ப குளமுமே இல்லை. இதனால் தன்னோட பிளானில் கொஞ்சம் ஆல்டர் பண்ணுறான். ஆஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி பெண்களிடம் எப்படி பழகுவாளோ அதே மாதிரி பழகி பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி ஒரு பெண்ணை வர வைக்கிறா. வந்த பெண்ணிடம் ஒரு தீர்த்தத்தையும் கொடுக்குறான். தீர்த்தம் குடித்த அதே கையோட உன்னோட வீட்டில் உடனே பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு அழைத்து கொண்டு போகிறான் கெம்பம்மா. அப்படி போன இடத்துல அவங்க வீட்டுக்கு போன உடனேயே அந்த பெண் மயக்கம் போட்டு விழுகிறா. அப்படி மயக்கம் போட்டு விழுந்தா அந்த பெண்ணுடைய நகைகள் எல்லாத்தையும் கலட்டிட்டு வேறொரு ஊருக்கு தப்பி போகிறான் கெம்பம்மா. இப்படி கிட்டத்தட்ட 5 பெண்களை கொலை பண்ணுறா சக்ஸஸ்ஃபுல்லாகவே. யாருக்கும் எந்த வித சந்தேகமும் இல்லாமையும் கொலை பண்ணிட்டு வரா இந்த கெம்பம்மா. இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக தன்னோட கொலைகள் பண்ணிட்டு வந்தால் அந்த சமயத்தில் 6வதாக ஒரு கொலையும் பண்ணுறான். அப்படியே 6வது கொலையும் பண்ணி மாட்டிக்கிறான். அந்த ஒரு விஷயந்தான் நான் இன்ட்ரோவில் சொன்ன அந்த ஒரு நிகழ்வு. இப்படி மாட்டினதுக்கப்புறம் அந்த பின் இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணதை ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் போலீஸிடம் இருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி, இறந்த எல்லாருமே இயற்கையான முறையில் இறந்ததாக தான் பார்க்கப்படுகிறது, ரிப்போர்ட்டும் அதுதான் கூறுகிறது. ஒருவேளை இந்த பெண் சொல்வது உண்மையா இல்லை பொய்யா, ஒருவேளை உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா கோர்ட்டில் எப்படி ப்ரூஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிகிட்டு இருக்காங்க போலீஸ். அப்போது என்ட்ரி ஆகிறாங்க ஃபாரன்சிக். கெம்பம்மா தங்கியிருந்த ரூமை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் உள்ளே வராங்க. அப்படி செக் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. போலீஸ்கிட்ட இருந்த அந்த ஒரு கேள்விக்கு ஆன்சரும் அங்கே கிடைக்குது. அந்த ஒரு க்ளூவை வச்சுட்டு நாகலட்சுமியோட உடலை மீண்டும் ஒரு ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. அந்த டைமில் அவங்க வச்சிருந்த க்ளூ எக்ஸாக்டாக அங்கே மேட்ச் ஆகுது. அவங்க வச்சுருந்த அவங்க கண்டுபிடிச்சா அந்த ஒரு தடையும் சயனைடு. நாகலட்சுமி அந்த உடலில் மிகவும் கம்மியான அளவு சயனைடு இருப்பதை கண்டுபிடிக்கிறாங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட். இப்படி ரொம்பவும் கம்மியான சயனைடு கொடுத்தா அது ஸ்லோ பாய்சனாக தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதிகமான அளவு சயனைடு தான் உயிரை கொல்லும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கெம்பம்மாவுக்கு தெரிந்திருக்கிறது. அதாவது அவள் வேலைக்கு போன ஒரு இடத்துல சயனைடு யூஸ் பண்ணுறதை பார்த்து இந்த சயனைடை இப்படி யூஸ் பண்ணால் கொலைகள் பண்ணலாம், யாருக்கும் எந்தவித சந்தேகமும் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான் கெம்பம்மா. கெம்பம்மா அந்த பெண்கள் எல்லாத்தையும் கொண்டது அவள் கொடுத்த தீர்த்ததில் குறிப்பிட்டளவு சயனைடை கலந்து கொடுத்துருந்துருக்கா. அந்த சயனைடு ஸ்லோ பாய்சனாக ஒர்க் ஆகி அந்த பெண்கள் இறந்துருக்காங்க. அதுவும் இயற்கையான முறையில் இறந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கான் கெம்பம்மா. கிட்டத்தட்ட 1999 2007 வரை இவன் சக்ஸஸ்ஃபுல்லாக தன்னோட வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கான். சக்ஸஸ்ஃபுல்லாக தன்னோட கொலைகள் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான். இதன் பிறகு இந்த சயனைடு விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் கெம்பம்மாவில் கொலை செய்யப்பட்ட அந்த இறந்த உடல்களை மீட்டு மீண்டும் பரிசோதனை பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ண அனைத்து உடலிலுமே சயனைடு இருக்கிறது உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்போது மல்லிகான்னு சொன்ன அந்த ஒரு பெயர் கெம்பம்மா தனக்கு தானே வைத்து கொண்ட ஒரு பெயர் தான் மல்லிகா. இவன் சயனைடை வச்சு பல கொலைகள் பண்ணனால போலீஸ் இவளை சயனைட் மல்லிகா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்க ஆரம்பித்தாங்க. தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு எந்த வித தவறுமே செய்யாத பல பெண்களின் உயிரை வாங்கிய கெம்பம்மாவிற்கு மரண தண்டனை விதித்தது கோர்ட். தெய்வ நம்பிக்கையை பயன்படுத்தி பல கொலைகளை செய்த முதல் பெண் சீரியல் கில்லர் இவ தான். சீரியல் கில்லர் பெண்மணியும் இவ தான். கர்நாடகாவில் மரண தண்டனை பெற்ற முதல் பெண்மணியும் இவள் தான். ஆனால் 2012 மேல்முறையீடு பண்ணி இவளோட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைச்சிக்கிறான். தற்போது வரை பெங்களூரில் உள்ள பரப்பன அக்ரஹார சிறையில் தான் இவ தண்டனையை பெற்றுக்கொண்டு வருகிறாள். குற்றவாளிகள் எவ்வளவு சாமர்த்தியமாக தவறு செய்தாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்காங்க, ஃபாரன்சிக் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் செயல்படுது அப்படிங்கிறது இந்த ஒரு கேஸின் வழியாக நமக்கு தெரிய வரும் ஒரு செய்தி. எந்த ஒரு தவறும் பர்ஃபெக்டான எக்ஸிக்யூஷன் கிடையாது. ஏதேனும் ஒரு சிறிய தவறு நடந்து தான் ஆகும். அந்த ஒரு சிறிய தவறு க்ளூவாக போலீஸுக்கும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அமையும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். தவறு செய்வதை முடிந்தளவு தவிர்ப்போம். குற்றம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த பதிவு பற்றின உங்களது கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றது. மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். விழிப்போம் நல்ல சமுதாயத்தை நாம் நின்று கட்டமைப்போம். நன்றி, வணக்கம்.